லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ சேதாரத்துல 50% ஃப்ரீ அப்பா கிட்ட போய் கேக்குது குழந்தை ஓடி விளையாடலாம் என்று அப்பா இடத்துல கேட்டேன் பாரதி அப்பா ஆண்ட்ராய்டிலே மூழ்கி விட்டார் பாரதி அன்புமுத்தம் தா என்று அம்மாவிடம் கேட்டேன் பாரதி அம்மா சீரியலிலே சிக்கி விட்டார் பாரதி என்ன அழகு பாருங்க ஒரு சிறப்பான விழாவிலே நான் கலந்து கொண்டு உங்களிடத்திலே பேசுவதற்கும் மாணவ மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் என்னுடைய மனதார்ந்த நன்றியை நான் முதற்கணிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம விளாட்டு குளம் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சொன்னார், 3 லட்சம் ஏக்கர் இங்கே விவசாய நிலங்கள் இருக்கிறது, கரிசல் பூமி இருக்கிறது, இதை கண்கொண்டு பார்க்கிட வேண்டும் என்று அவர் இங்கே அவரிடத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலே வேண்டுகோள் வைத்தார். இது கரிசல் பூமிதான், ஆனால் விடுதலை வேள்வியை உருவாக்கிய கந்தக பூமி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் அந்த இடத்தில் சொல்லுகிறேன். இது வானம் பார்த்த பூமிதான், ஆனால் இது மானங்காத்த பூமி என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவேதான் நீங்கள் ஒரு சரியான இடத்திலே கோரிக்கை வைத்தீர்கள். பராசக்தி இடத்திலே பாரதி கோரிக்கை வைத்தார். அதேபோல் பராசக்தியாக இருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய விழாத்திகுளம், விழாத்திகுளத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த எட்டயபுரம் பகுதியை சீர்தூக்கி நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலே அவர் வேண்டுகோள் வைத்தார். பராசக்தி நிச்சயமாக பாராசக்தியாக இருக்க மாட்டார். அவருடைய கிடைக்கும் பார்வை இந்த உண்மைக்கு நிச்சயமாக உண்டு. யாதுமாகி நின்றாய் காளி என்று சொன்னான் பாரதி. அதே போல இந்த தூத்துக்குடி முழுவதும் யாதுமாகி நின்று சுற்றி சுழன்று பணியாற்றக்கூடிய உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய எட்டயபுரம் பகுதிக்கு கூடுதலாக செய்யக்கூடிய கடமை உடையவர். நாங்கள் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் என்னை பொறுத்த மட்டும் நானும் உங்களோடு தொடுக்கி கொண்டு வரக்கூடியவன். இந்த பக்கம் போனீங்கன்னா விளாத்திகுளம் எனக்கு பக்கத்திலே, புதூர் எனக்கு பக்கத்திலே, பந்தல்கூடி எங்களுக்கு பக்கத்திலே, அருப்புக்கோட்டை எங்களுக்கு பக்கத்திலே. எனவேதான் பாரதி கண்ட கனவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் பாடிவிட்டு சென்றிருக்கிறான், 1000 செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்று சொன்னான். ஒரு காலத்திலே கல்வி சாலைகளை வைக்கக்கூடிய பணியை தலைவர் கலைஞர்கள் கொடுத்தார்கள். இன்றைக்கு அவருடைய திருமகன் ஆலைகள் வைக்கக்கூடிய பணியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே தூத்துக்குடி மதுரை தொழில் பெருந்தட வளாக வழியில் இந்த பகுதியிலே நிறைய ஆலைகளை உருவாக்கக்கூடிய அந்த பாரதியின் கனவை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக தூத்துக்குடிக்கு அதை நிறைவேற்றித்தருவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மண்ணிலே பாரதியினுடைய 140வது பிறந்த நாள் விழா. இந்த விழாவிலே நினைவு நாள், இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதிலே மிகப்பெரிய பெருமையினை நான் பெற்றிருக்கிறேன். யோசித்து பார்த்தால் தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொன்ன வாக்குக்கேற்ப அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். மகாத்மா காந்தி மறைகிற போது எழுதினார்கள், இப்படி ஒரு மனிதர் நம்மிடத்திலே வாழ்ந்தார் என்பதை நமக்கு பின்னாலே வரக்கூடியவர்கள் நம்பவும் மறுப்பார்கள் என்று எழுதினார்கள். அதேபோல் இப்படி ஒரு கவிஞன் நம்ம இடத்திலே வாழ்ந்தான், இப்படி கேட்ட ஒரு சொற்களை தேர்ந்தெடுத்து பேசினான், நம்மிடத்திலே இத்தகைய உணர்வுகளை ஊட்டினான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞனாக வாழ்ந்து மறைந்த பாரதி. அவன் வாழ்ந்து மறைந்த நாட்களுக்கு பிறகும் இன்றைக்கும் நாம் அவனை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அவன் ஊட்டி வளர்ந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த உணர்வு நமக்கு இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இங்கே இந்த திஞ்சு பிள்ளைகள் அமர்ந்திருக்கின்ற போது இதில் நான் பாரதியினுடைய உருவத்தை மாத்திரம் பார்க்கவில்லை, இது உருவத்திற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அவன் ஊட்டிய அந்த உணர்வு தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாலே இன்றைக்கு நிற்கிறது. அது உருவம் உருவம் அல்ல, அது உணர்வு என்கின்ற வகையிலே இந்த குழந்தைகள் இன்றைக்கு வந்திருப்பது அவனை நாம் இன்றைக்கும் நினைக்கிறோம். நினைத்து பார்த்தால் இந்த கவிதை போட்டியிலே 2000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள். எழுத்து என்பது சகா வரம்பற்றது,
பாரதியினுடைய இறுதி கணங்களை எழுதியிருக்கக்கூடியவர்கள் அந்த இறுதி மூச்சு அடங்குவதற்கு முன்னாலே பாரதி என்ன சொன்னான் என்றவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் நீலகண்ட பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, ஆரியாவாக இருந்தாலும் சரி, கோழைக்கண்ணன் போன்றவர்களாக இருந்தாலும் என்ன இறுதியாக பாரதியார் சொன்னார் என்று பார்த்தால், ஆப்கானிய தேசத்து மன்னர் அமானுல்லா கானை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று பாரதியார் தெரிவித்ததாக சொன்னார். அதற்கு பிறகு பாரதி பேசவில்லை. அதுதான் அவனிடத்தில் இருந்து வந்த கடைசி வார்த்தைகள். எழுதி எழுதி கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி குவித்தவன் தன்னுடைய இறுதி மூச்சு அடங்கும் போது கூட சொன்ன வார்த்தைகள், நான் ஒரு கட்டுரையை எழுத வேண்டும் என்கின்ற அந்த இறுதி வார்த்தைகளோடு அவனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு கட்டுரைகளிலும் ஒவ்வொரு கவிதைகளிலும் அவன் பெற்றிருந்த உணர்வை நாம் பெற்றிருக்க வேண்டும். நான் கூட நம்முடைய கவிஞர்களிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் மக்கள் பணியிலே நிறைய ஈடுபடுகிறீர்கள், மகிழ்ச்சி, ஆனால் உங்கள் எழுத்து பணியை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று நான் தொடர்ந்து அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது உண்டு. காரணம், எழுத்து என்பது ஜீவிதமாக இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு இந்த குழந்தைகளெல்லாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதைகளை எல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். எவ்வளவு வேகமான கவிதைகள், பாரதிக்கு இருந்த கோபம், பாரதிக்கு இருந்த அந்த வேகம் இத்தனை ஆண்டுகள் உருண்டோடிய பின்னும் இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு இருக்கிறது. ஒரு குழந்தை எழுதுகிறது, காக்கை குருவி எங்கள் சாதி, காட்டு மராண்டிகள் வேண்டாம் சாமி என்று சொல்லுகிறது. எவ்வளவு வேகமாக வருகிறது, காக்கை குருவி எங்கள் சாதி, காட்டு மராண்டிகள் வேண்டாம் சாமி என்று. வெள்ளை எரிமலைகள் பின் துரத்தினாலும் கூட வெள்ளிப்பணி மலையை கனவு கொண்டிருந்தவன் எங்கள் பாரதி என்று ஒரு வார்த்தையை நான் படித்து பார்த்தேன். சமூகம் இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது, ரொம்ப சுருக்கமா ஒரு கவிதை, நான் மேடையில் இருக்கிற போது அண்ணன் கோபால் அவர் இடத்திலே காட்டினார். ஒரு குழந்தை டக்கென்று எழுதுகிறது, பாரதி ஓடி ஓடி விளையாட சொன்னதை பற்றி, ஓடி விளையாடலாம் அப்பா என்றேன். அப்பா கிட்ட போய் கேட்குது குழந்தை, ஓடி விளையாடலாம் என்று அப்பாவிடத்திலே கேட்டேன் பாரதி, அப்பா ஆண்ட்ராய்டிலே மூழ்கிவிட்டார் பாரதி. அன்பு முத்தம் தா என்று அம்மாவிடம் கேட்டேன் பாரதி, அம்மா சீரியலிலே சிக்கிவிட்டார் பாரதி. என்ன அழகு பாருங்க, ஒரு குழந்தை தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கேட்கிற போது இன்றைக்கு சமூகம் எங்கே இருக்கிறது? தந்தையிடத்திலே போய் கேட்கிறது ஓடி விளையாடலாம் என்று, அப்பா ஆண்ட்ராய்டிலே சிக்கிவிட்டார், அம்மா சீரியலிலே சிக்கிவிட்டார். இன்றைக்கு என்னுடைய குடும்பங்களிலே போய் பார்க்கின்ற போது வீட்டினுடைய வரவேற்புறையில இருக்கக்கூடிய சாதாரண அந்த காட்சி இன்றைக்கு நம்முடைய பிஞ்சு குழந்தைகளிடத்தில் எந்த விதமான ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் என்னாலே பார்க்க முடிந்தது. எனவே இவற்றையெல்லாம் கவிதைகளாக வெடிக்கக்கூடிய ஒரு உணர்வை படித்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பாரதி ஊட்டி வைத்த அந்த உணர்வை பெற்றவர்களாக, சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றவர்களாக இந்த குழந்தைகள் பரிணமித்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. எனவேதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாரதியாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியை, பிறந்த நாள் நிகழ்ச்சியை மிகப்பெரிய அளவிலே கொண்டாட வேண்டும் என்றவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் இன்றைக்கு உத்தரவினை இட்டிருக்கிறார்கள். நேற்று கூட பாரதியாருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய பணிகளை குறித்து சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்கு விருதுகளையும் பரிசுத் தொகைகளையும் நேற்று தலைமைச் செயலகத்திலே அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே நாட்டு விடுதலைக்காக போராடியவர்கள், மொழிக்காக போராடியவர்களை இன்றைக்கும் மதிக்கக்கூடிய இந்த அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசும் சரி, இந்த அரசிலே இருக்கக்கூடியவர்கள் அன்பிற்குரிய அண்ணன் கோபால் போன்று இன்றைக்கு பத்திரிகை துறையிலே பெரும் பணியாற்றக்கூடிய அந்த தோழமைகள் இலக்கியத் துறையிலும் இன்றைக்கு தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பான வகையிலே திறக்கக்கூடிய அளவிற்கு அருமையாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு என்னையும் வரவழைத்து பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருக்கும், நக்கீரன் குடும்பத்திற்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும், அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து, இனிய குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வாழ்க பாரதி புகழ், வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.